வணக்கம். சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கூட பொன்னியின் செல்வன் PS1 வந்தது, அடுத்த வருஷம் PS2 வருது. ஸோ ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஒரு புதுசாக செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிறது உலகமே அவளோட எதிர்பார்த்த அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, அவதார். அவதார் அப்படிங்கிறப்பவே நமக்கு 2008-09 வந்தது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட த வே ஆஃப் வாட்டர், அவதார் த வே ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட் இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவதார் அப்படின்னாலே நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வேர்டாக தான் இருக்கும். ஒரு ஆங்கில தூய்மையான ஒரு ஆங்கில வார்த்தையா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அது வந்து நம்ம ஹிந்து மதத்திலிருந்து அவதாரம், அதாவது விஷ்ணு அவதாரம் அப்படின்னு சொல்லி தசாவதாரம் மாதிரி அவதாருங்கிற அந்த கட்டுமரத்துக்கு எப்படி காட்டுமரான் அப்படின்னு இங்கிலீஷில் வச்சாங்களோ அதே மாதிரி டிக்ஷனரியில் சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஸோ இந்தியாவுக்கு தொடர்புடைய ஒரு வார்த்தை தான் அவதாருங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவதாரில் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீல நிறத்தில் வர மாதிரி அந்த வச்சுருப்பார். ஸோ அந்த டைரக்டர் அப்போ சொன்னதுக்கே வந்து ரெஃபரன்ஸ் வந்து நாங்கள் வந்து விஷ்ணு, அதாவது கண்ணனோட உடம்புல இருந்தால் அதை எடுத்தங்கிற இன்ஸ்பிரேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவதார் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அவதார் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொருள் செலவில் எடுக்கப்பட்டது. ஆனால் வந்து வேர்ல்டுலேயே அதிகமாக வசூல் பண்ண அந்த காலத்தில் வந்து பெரிய வசூல் பண்ண $2 பில்லியன் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய வசூலை வாரி குவிச்ச அந்த படம். ஸோ இந்த பார்ட் 2 எப்படி இருக்குன்னு உலகமெங்கும் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 160 லாங்குவேஜஸ் மொழிகளில் வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வந்து இந்தியாவில் ஒரு 3 மொழியில் 5 மொழியில் ரிலீஸ் ஆகிறதே நம்ம பெருசாக பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து 160 மொழிலையும் ஒரே நேரத்தில் டப்பிங்லாம் பண்ணி ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது மேசிவ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். அது பெரிய லெவலில் அது வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஈவன் அதோட பட்ஜெட் வந்து நிறையா இருக்குது, ப்ளஸ் அதோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட பயங்கர டிமாண்ட்லாம் பண்ணி நிறைய தேட்டர்ஸில் கூட வரலங்கிறது நம்ம பார்த்தோம். வெற்றி தேட்டராக இருக்கட்டும், இல்லை GK ரோகிணி, ரோகிணியில் வந்திருக்கு. சில தேட்டர் முக்கியமான சென்னையில் உள்ள தேட்டரில் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஏன்னா அவங்க டீல் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்து பார்த்தோம். அந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் கேமரோன், பெரிய அதாவது இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஒரு ஒரு டைரக்டர் இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரோன் சொல்லலாம். ஏன்னா அவர் எடுத்தது மொத்தமே 9 படங்கள் தான், இது 9வது படம். ஃபஸ்ட்டு படம்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் எடுத்திருக்காரு. டெர்மினேட்டர் 1984 ஏறக்குறைய நாங்கள் பிறந்த காலத்தில் எடுத்த படம். அர்னால்டுக்கு வந்து பெரிய லெவல் சூப்பர் ஸ்டார் ஆக்கினது டெர்மினேட்டர் தான். 91 டெர்மினேட்டர் 2 எடுத்தார். அது நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப பார்த்து வியந்த படம்னு சொல்லலாம். ஸோ அப்படியான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். அப்புறம் ட்ரூ லைஃப்னு ஒரு படம் அர்னால்டோ வச்சு எடுத்தார்னு நினைக்கிறேன். அப்புறம் டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஒரு மூவி வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக 11 ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு பயங்கரமான பேசப்பட்ட ஒரு இயக்குனர். பிரம்மாண்டம், அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து வேற லெவலில் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட இயக்குனரோட 9வது படம் தான் அந்த அவதார் செகண்ட் பார்ட், அது வே ஆஃப் வாட்டர் அப்படின்னு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பிரம்மாண்டம் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து 3D நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மெய் மறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான காட்சிகள், இதெல்லாம் எப்படியா எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. தமிழில் வந்து நம்ம இப்போ சமீபமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். ஒவ்வொரு டைரக்டருக்கும் சினிமா யூனிவர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் வந்து ஜேம்ஸ் கேமரன் வந்து அந்த 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 டோட்டலாக ஒரு உலகத்தையே நமக்கு புதுசாக காமிக்கிறார் அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் ஒரு சின்ன சின்ன மைனூட்டு வரைக்கும் கரெக்டாக பார்த்து அவ்வளோ தெளிவாக நம்மளை வந்து அந்த அந்த காட்சிக்குள்ளே அப்படியே கொண்டு போய் பிரம்மாண்டத்தை காமிக்கிறப்போ அது வந்து பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே வந்து தியேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் இருந்தது படம் முடியும் போது. ஜேம்ஸ் கேமரோன்னு பேர் போடும்போது ஸ்டாண்டிங் ஓவேஷன் நிறைய பேர் கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 9 படங்கள் தான் எடுத்திருக்காரு, ஆனால் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை உலக லெவலில் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி
எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்குனே ஒரு கேமரா புதுசாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோனி நிறுவனத்தில் சொல்லி இப்படி ஒரு புதுசாக இது மாதிரி ஒரு கேமரா வேணும்னு சொல்லி இந்த படத்துக்காண்டியே வந்து ஒரு கேமரா ரெடி பண்ணி அதில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன்லாம் வந்து எந்த பிசுறும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டம்னா அதுதான் பிரம்மாண்டம், அந்த அளவுக்கு இருந்தது. அந்த அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற்று கிரகத்துக்கு அதாவது எல்லாமே கற்பனை கதாபாத்திரம் தான். அந்த ஒரு ஒரு பறந்துட்டு போகிற மாதிரி, பறவை மாதிரி, தண்ணியில் நீந்துற மாதிரி ஒன்று, குதிரை மாதிரி ஒரு ஒரு விலங்கு, அப்புறம் அந்த அண்டர் வாட்டர்லாம் வந்து அப்படி ஒரு பிளசன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் அதுவும் 3D பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு உள்ள அந்த ஸ்பீஷீஸ், அந்த மீன்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த தாவரங்கள், அந்த கோரல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே தியேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆக்டர்ஸும் சரி நல்லா ஒரு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேமரானோட பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு ஒரு விலங்கு, அதாவது ஒரு ஒரு திமிங்கலம்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ வேல் மாதிரி ஒரு ஒரு விலங்கு வந்து அதையே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அந்த படத்தில் காமிச்சு அது கடைசி வரை அதை எப்படி போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அருமையாக யூஸ் பண்ணியிருந்தார் அதை. அதுமாதிரி அந்த டிஃப்ரென்சியேஷன், அதாவது எப்படின்னா அந்த காட்டில் வாழ்கிறவங்க ஒருத்தங்க, அப்புறம் வந்து கடலில் வாழ்கிறவங்க ஒருத்தங்க, அந்த ரெண்டுக்கும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அந்த கலர், அந்த ட்ரெஸ், இதெல்லாம் வால் வச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவரோட ஒரு கற்பனைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அந்த அளவுக்கு நீட்டாக கொண்டு போயிருந்தார். அதேமாதிரி அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து அப்படியே மெதுவாக போகிற மாதிரி இருந்தது, பட் ஃபைட் வரும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து நிறையா கண்டிப்பாக இதுவும் பெரிய நிறைய உயரத்தை தொடும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா வந்து ஹாலிவுட் படம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 1.5 மணி நேரம் தான் ஓடும், மேக்ஸிமம் 2 hours ஓடும். தமிழ் படமே இப்போ வந்து 2 மணி நேரம் ஆக்கிறாங்க நிறைய பேர். 2.5 மணி நேரமே இந்த காலத்து ஆடியன்ஸு, அதுவும் கோவிடுக்கு அப்புறம்லாம் வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சவாலான காரியம். ஆனால் அந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்து 3:12, பெரிய லென்த்தி படம் தான் அது. எனக்கு தெரிஞ்சு மொதல் 1 hour பயங்கரமே லேக் அடிச்சு அப்படியே நாளாக லைட்டாக சொறிட்டு கண்ணை தூங்கிடுச்சு எனக்குலாம். ஸோ அந்த அளவுக்கு லேக் அடிச்சு அது அவர் என்ன மீன் பண்ணியிருக்காருன்னா அந்த உலகத்துக்குள்ள நம்மளை அப்படி மெதுவாக கொண்டு போய் அப்படி டக்குன்னு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு 1 hour அப்புறம் வந்து அந்த 2 hours ரொம்ப சூப்பராக இருந்தது படத்தில். இன்ஃபேக்ட் நாங்கள் 1 hour படம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஃபேமிலி வந்து அப்போ தான் உள்ளே வந்தாங்க. இன்னும் 1 hour அப்புறம் வராங்களே யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1 hour கழிச்சு வந்து படம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. குறிப்பாக அந்த வாட்டர் இதில் போனதுக்கப்புறம் எல்லாமே செம ஸ்பீடாக போச்சு படம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஃபேமிலியோடு பார்க்கலாம், குழந்தைங்க குறிப்பாக பார்க்கலாம். நான் இங்கிலீஷில் பார்த்தேன், தமிழில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக இன்னொரு தடவை தமிழ்லையும் ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு அருமையான ஒரு படம் வேர்ல்டு வைடு வந்திருக்கு. ஒரு சிறப்பான ஒரு படத்தை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் போய் பார்க்கணும்னா கண்டிப்பாக அவதார் த வே ஆஃப் வாட்டர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.